மீன் பாசி குத்தகையில் உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்னுரிமையை மறுத்த பொழுது ஏலம் விடும் மீன்வளத்துறை ஆணையரின் அரசாணையை திரும்பப் பெறக் கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கால்நடை பராமரிப்பு மீன்வளத்துறையில் 17/11/1993 வெளியிட்ட அரசாணை எண் 332 மீன் பாசி குத்தகையில் மீனவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அரசு நிர்ணயிக்கும் குத்தகை தொகையை செலுத்தி நீர்நிலைகளில் மீன்களை வளர்த்து விற்பனை செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 22 அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் மீன்வளம் மீனவர் நலத்துறை ஆணையர் அனுப்பின சுற்றறிக்கையில் நீர்நிலைகளில் மீன் பாசி குத்தகை பொது ஏலத்திற்கு விடப்பட வேண்டும் என்று அரசாணை வெளிவந்துள்ளது. இதற்கு மீனவர் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். கோவை வட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் மீன்பாசி குத்தகை பொது ஏலம் விடப்பட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு மீன் பிடிப்பது போல் வலை விரித்து வலையில் மீன்களை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தனியாருக்கு ஏலம் விடக்கூடாது எனவும் பொது ஏலம் நடத்தக்கூடாது எனவும் கோஷம் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல கடிதம் எழுத இருப்பதாகவும் தெரிவித்தனர். நான் வந்து இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கிற கோவை பெஸ்தவர் சிவியார் சமூக நல சங்கத்துடைய தலைவராக இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் வந்தது கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காலங்காலமாக 1858 விக்டோரியா மகாராணி காலத்திலிருந்து எங்களுக்கு அந்த அம்மா தாமிரப்பட்டையை செஞ்சு கொடுத்து இந்த நீர்நிலைகள் நாங்கள் மீன் பிடித்து எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து மேம்படுத்திகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் 73 முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்தப்போ கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்டதில் வந்து நாங்கள் சுயமாக மீன் பிடிச்ச குளங்களை வந்து கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கு மீன் பாசி குத்தகை கொடுத்து இன்றைக்கி மீன்களை பிடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு போட்ட ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 332 ஆணையின்படி வருஷத்துக்கு 10% அதிகமாக எச்சா தான் கட்டிட்டு வரோம், கந்தாயத்தை கட்டிட்டு வரோம். நாங்கள் இங்கே இருக்க 760 குடும்பங்கள் இருக்கோம், 10,000 குடும்பங்கள் 760 உறுப்பினர்கள் இருக்கோம். இங்கே இந்த மீன் குளங்களை சுற்றி எங்களுடைய வாழ்வாதாரமே இன்றைக்கி எங்கள் வாழ்வாதார கேள்விக்குறியாக இருக்குது. இந்த அரசாங்கத்தை நம்ம தெரியப்படுதுனா கடந்து மிகுந்த முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு பூராமே பொது ஏலம் விட்டிங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக போயிடும். கடலில் மீன் பிடிக்கிறவங்க வாழ்க்கை எப்படின்னு தெரியாது. உள்நாட்டு மீனோட வாழ்க்கை வந்து ரொம்ப சீரழியுது. எங்களுக்கு இருக்கிறதுக்கு மார்க்கெட்டு இல்லை, மீன் மார்க்கெட்டு கிடையாது. இப்போ குளங்கள் இல்லைன்னா நாங்கள் இப்போ 760 பேரும் சேர்ந்து நாங்கள் எதுக்கு வாழணும்? இந்த தபாலை வந்து இப்போ அடுத்தது எல்லாருக்குமே மினிஸ்டர்லேருந்து ஃபிஷரி சொசைட்டிலேருந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து முதலமைச்சருக்கு அனுப்ப போகிறோம். நாங்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னோம்னா நாங்கள் எல்லோரும் முதலமைச்சரை பார்க்குறதுக்கு சென்னைக்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போது அங்கே போய் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து அவர் ஐயா முன்னில் சொல்ல போகிறோம் என்ன பண்ண போகிறோங்கிறத. இப்போ நம்ம சொன்னால் சரியாகாதுங்க, அடுத்து வேறு போராட்டம் கண்டிப்பாக நடத்தப்படும். ஏன்னா எங்கள் வாழ்வாதார கேள்விக்குரிய அறப்போ நாங்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க அர்த்தம். ஒரு பரம்பரை தொழில் செய்கிறவன் அந்த தொழில் விட்டு வேறு தொழிலுக்கு போனால் அந்த பரம்பரை அழிஞ்சு போயிடும். இப்போ நாங்கள் அழிக்கப்படுறோம், மரபுகள் அழிக்கப்படுது. அப்போ நாங்கள் வந்து எங்கள் சொல்ல வேண்டிய கடமை என்னென்னா, இத்தனை ஆண்டு காலம் வந்து எங்களோட சொசைட்டி வந்து சரியான முறையில் பணம் கட்டிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு அலிகேஷன் கிடையாது, எங்கள்கிட்ட ஒரு குற்றமும் கிடையாது. நாங்கள் கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட்டுக்கு உண்டான கத்தாயத்தை இதை கொடுத்துட்டு பணத்தை விட்டு மீனை வாங்கி மீனை வளர்த்தி நிறைய திருடுறாங்க மீனெல்லாம். அது எந்த அதிகாரிகிட்ட போய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எல்லா பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இப்போ காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணால் வருவாங்க, மீன் பிடிக்கிறவனை பிடிக்க முடியாது, திருடிட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் மீறி நாங்கள் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது. தயவு கூர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கிறங்க எல்லாருமே சேர்ந்துங்க, பெரிய ஆளுங்க எல்லாம் எங்கே எங்கே இருக்கீங்களோ என்ஜிஓக்கள்லாம் பார்த்து எங்களுக்கு நல்ல முடிவு எடுத்துரணும். கருணை மீது முதலமைச்சர் இதை வந்து எங்கள் வாழ்வாதாரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாழ்வாதாரங்கள் இருக்கிற மீன் பிடிக்கிறோம் பாதுகாக்கணுன்றது வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஜியோ பாஸ் ஆகிருக்குங்க, பொது ஏழோட தொழில் பாஸ் ஆகிருக்குது. 7/17/8 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நீதிபதி ஏ சுவாமிநாதன் சார். அவர் என்ன பண்ணியிருக்காருனா அதில் ஒரு கோடு போட்டிருக்கார். என்னன்னு கேட்டிருக்காருன்னா, ஒரு ஆர்டிக்கலில் முதல்ல வந்து ஏழை உறது வந்து அந்த உள்நாட்டு மீனவர்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது அர்ஜனுக்கு, மூணாவது இவங்க ரெண்டு பேர் எடுக்க வரலைன்னா மூணாவது தனிநபர் ஏழை உள்ளான்றாங்க. ஆனால் தனிநபர் ஏழை விடக்கூடாதுன்னு 78C9 வந்து ஏற்கனவே போட்டாங்க, 78 போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்குது உள்நாட்டு மீனவர்கள் ரைட்ஸுன்னு. நாங்கள் அந்த ரைட்ஸ் தான் இப்போ வந்து கோர்ட் வழக்குங்க போயிட்டோம். நாங்கள் இருந்தாலும் நீதித்துறைக்கு நம்மளை சப்மிட் பண்ணிவிட்டு நியாயமான முறையில் எங்களை கோரிக்கையை தெரிவிக்க தான் கலெக்டர்கிட்ட கமிஷனர்கிட்ட எல்லாம் கொடுக்க போகிறோங்க. இப்போ எல்லாருக்கும் டைப் பண்ணி வச்சாச்சு, எல்லாருக்கும் புக் போஸ் பண்ண போகிறோம். இதுக்கு சரிவர பதில் வரலைன்னா நேராக நாங்கள் அடுத்த முதலமைச்சராக சந்திக்கணுங்க. ஏன்னா எங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. இப்போது எங்களுடைய எம்எல்ஏ வான சீனிவாசன் மேடம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் சொன்னதுக்கு அப்போவே வந்து பேப்பரில் போட்டாங்க, 23 பேப்பரில் போட்டாங்க, உள்நாட்டு மீனவர்களுக்கு தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு போச்சா என்னென்னு தெரியலைங்க. எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சுன்னா
நாங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து தப்பிப்போம். ஒரு அரசாணை முதலமைச்சரையா விட்டார்னா போதும், இதை ரத்து பண்ணோன்னா போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி, அதை விட பெரிய மகிழ்ச்சியே கிடையாது. இதுக்குண்டான எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம், ரொம்ப சந்தோஷம்.